நேர்கள் அனைவருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் கல்வியே அழியா செல்வம் அந்த கல்வி கல்வியை மையமாக கொண்ட நம்ம ஷோ வெல்கம் டு கல்வி 360 சிக்ஸ்டி இன்னைக்கு இந்த ஒன் ஹவர் லைஃப் முழுக்க முழுக்க எதை பற்றி இருக்க போதுனா இப்போ ஆல்மோஸ்ட் டுவெல்த் எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வாட் டு சூஸ் என்ன மாதிரியான ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பெற்றோர்களும் மாணவர்களும் டிஸ்கஷனில் இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி உள்ளூரில் படிக்கலாமா இல்லை வெளிநாட்டில் போயிட்டு கல்வி கற்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய கொஷின்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் மதியில் வந்து இருக்கும் ஸோ எஸ் அப்ராட் ஸ்டடீஸ் பற்றின பல கேள்விகள் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றின விரிவான டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வி ஹவ் அ வெரி பிக் எக்ஸ்பர்ட் வந்து மை அப்ராட் வந்திருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் பல ஓவர்சீஸ் எஜுகேஷன் கைடன்ஸ்க்கு பல பேருக்கு நிறைய கைடன்ஸ் வந்து லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆனந்த் வணக்கம் சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்தாச்சு அண்ட் எல்லாருமே எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம் அண்ட் எங்கே படிக்கலாம் உள்ளூரில் படிக்கலாமா வெளியூரில் படிக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து பல வருஷமாக சக்சஸ்ஃபுல்லா ஓவர்சீஸ்க்கு எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஸோ உங்கள் கிட்ட நான் முதல்ல கேட்க போகிற கேள்வி என்னென்னா ஏன் அப்ராடை படிக்கிறதுக்காக பெற்றோர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் சூஸ் பண்ணுறாங்க பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் முடிச்சுட்டு அப்ராடு அப்படின்றது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூஜி பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில் படிக்கிறது சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னு சொன்னால் சில கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜெர்மன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யூஜி வந்து போக முடியும் பட் டென் ப்ளஸ் த்ரீ அவங்களோட ஸ்டடி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டென் ப்ளஸ் டூ இருக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா டென் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு இருக்கும் அப்போது ஒன் இயர் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே ஏதாவது ஒரு டிப்ளமா கோர்ஸ் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசோசியேட் டிகிரி டூ இயர்ஸ் வந்து ஜெர்மன் வந்து போயிட்டு படிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த சென்ஸ் வந்து அப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் டூ முடித்த உடனே போயிட்டு ஒரு கண்ட்ரியில் புதுசாக வந்து அவங்க ரூம்ஸு செக் பண்ணி அந்த கண்ட்ரிய விட அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சிக்கலை வந்து சந்திக்க நேரிடும் அதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் மெச்சூர்டாகிட்டு பிஜிக்கு வந்து அவங்க வந்து அப்ராட் வந்து போகிறாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரிஸ் வேணாலும் போகலாம் யூகே போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் எனி கண்ட்ரீஸ் எனிவேர் இன் த வேர்ல்டு தே கேன் ட்ராவல் அது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும் யூஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டென் லேக் வந்து டியூஷன் ஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டென் லேக் லிவிங் காஸ்ட் அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஃபார்ட்டி லேக் அவங்களோட டியூஷன் ஃபீஸ் வரும் அப்படின்போது லிவிங் காஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கும் அப்போது இட்ஸ் பெட்டர் டு சூஸ் ஃபார் பிஜி பிஜினா டூ இயர்ஸ் இருப்பாங்க தே கேன் ஒர்க் இன் தட் கண்ட்ரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்கலாம் அப்போது அவங்களுக்கு இன்னும் கூட வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் என்ன வேணாலும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வந்து வந்து தான் இருக்கும் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே வந்து பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் இட் வில் பி வெரி பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு போய் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ அதிகப்படியான மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறது காரணமாக நான் கிட்ட இப்போ என்ன கேட்க போகிறேன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு டிகிரி எந்த ஒரு ஸ்ட்ரீமை வந்து சூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு போறாங்க இப்போது அதிகம் வந்து போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்காக ம மருத்துவ மாணவர்கள் அதிகமாக வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உக்ரைன் ரஷ்யா வார் சமயத்தில் கூட வந்து ரஷ் உக்ரைனில் மட்டுமே பதினெட்டாயிரம் இந்திய மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து குளோபலி வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த வருஷத்தினுடைய நீட் டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேர்லி டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸு ஒரு கால் கோடி மாணவர்கள் வந்து இது நீட் எக்ஸாம் வந்து தேர்வு எழுதியிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் எல்லா மெடிக்கல் கோர்ஸஸும் சேர்த்து போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்துக்குள்ளே தான் மருத்துவ மாணவர்களுக்கான சீட்டு இருக்குது அப்படின்றது அப்போது அப்ராடு வந்து என்னென்னா அதனால் வந்து மேஜராக வந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார் யூஜி அப்படின்னு சொன்னால் எப்படியாவது அவங்களுடைய மருத்துவ கனவை நனவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணி படிக்க முடியாது அப்படின்றதுனால வெளிநாடுகளில் சென்று மருத்துவம் வந்து பயிலுறதுக்காக போகிறாங்க அப்படின்றது தான் ஆல்மோஸ்ட்டு வந்து நியர்லி ஃபார்ட்டி தௌசண்ட் கம்மி இல்லாமல் பெர் இயர் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு குளோபலி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு அப்படின்றது தான் அண்ட் இப்போ இந்தியாக்குள்ளே நம்ம மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது ஸோ வெளிநாட்டில் அப்ராடில் மெடிக்கல் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கும் நீட் பாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மேண்டேட்ரியான விஷயங்கள் என்எம்சியோட நார்ம்ஸ் படி கம்பல்சரி வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ராடில் போயிட்டு எம்பிபிஎஸ் பயிலணும் அதுதான் வந்து இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டம் அதனால் வந்து கம்பல்சரி எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறதுனாலும் கம்பல்சரி தி ஹாவ் டு பாஸ் தான் நீட்டே நீட் ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும் அப்ராட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா முன்னாடி வந்து எலிஜிபிலிட்டி என்எம்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி அப்போது பேண்டமிக்கு பிறகு வந்து ஒன் இயர் ரிலாக்ஸேஷன் அதாவது வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்ராட் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல நீட் வந்து பாஸ் ஆகிருந்தால் போதும் அவங்கள வந்து நம்ம வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் போதும் அவங்க வெளிநாடுகளில் போய் படிக்கலாம் அப்படின்றது என்எம்சி வந்து சொல்லியிருக்கிற சட்ட விதிகள் ஸோ அதை அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அப்ராடில் வந்து போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கலாம் அவங்க போகும்போது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு நம்ம கைட் பண்ணுறோம் ஃபஸ்ட் திங் வந்து தே ஹாவ் டு சூஸ் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அவங்க போகிற கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணணும் செகண்ட் வந்து அவங்களோட பேரண்ட்டோட பட்ஜெட்டுக்கு அஃபோர்டபுளாக வந்து இருக்குமா அப்படின்றது பார்க்கணும் மூணாவது ஸ்டூடண்ட்டுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸு மற்றது வெதர் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது நாலாவது வந்து என்னென்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது அந்த கண்ட்ரி இப்போ வந்து என்எம்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ராடில் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணாலும் அவங்களோட ஸ்டடி பீரியட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் மந்த்ஸ் இருக்கணும் அப்படின்றது மேடேட்ரி ஒன் இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் எந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரியில் ஒன் இயர் வந்து இன்டெர்ன்ஷிப் பண்ணணும் இந்த ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் மட்டும் கிடையாது எந்த கண்ட்ரியில் படித்து முடித்து பாஸ் பண்ணுறாங்களோ இன்டர்ன்ஷிப் பண்ணி முடிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் ப்ளஸ் ஒர்க் பர்மிட் வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் இந்தியாவில் வந்து அவங்க எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் மேஜர் ரூல் ஸோ இதெல்லாம் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு போனாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க திரும்ப அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன நீட்டு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீட்டு இருந்து பாஸ் பண்ணிட்டு போனா மட்டும்தான் இந்தியாவில் வந்துட்டு அவங்க திரும்ப எப்படியாவது பாஸ் பண்ணி எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி இங்கே பிராக்டிஸ்டு லைசன் டாக்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றது தான் அதில் பார்க்க வேண்டியது நீங்க சொல்ற இந்த எஃப்எம்ஜி அதனுடைய பாசிங் சதவீதம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு தேர்ச்சி சதவீதம் எஃப்எம்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இந்த வருஷம் முப்பத்தி நாலாயிரம் பேர் எழுதுனாங்க அப்படின்றதுல வெறும் எட்டாயிரம் பேர் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போது நாம் சொல்கிறது என்னென்னா பேசிக்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா சில பேர் சொல்லுவாங்க ஃபாரின் போய்ட்டு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருப்பாங்க இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி சொல்கிறதே என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கவுன்சிலிங்கு வராங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பேரண்ட்ஸு இங்கேருந்து அப்ராட் அனுப்புறது ஒரு வெல் குவாலிஃபைட் வெல் ட்ரெயின்டு டாக்டர்ஸாக வந்து ப்ரொஃபஷனை வந்து அதை ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது அப்போது அப்ராட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க இங்கேருந்து போயிட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸு உங்களோட அக்காடமிக்ஸை எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இந்த நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் எந்த கவலையும் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களோட அந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸையும் வந்து நல்ல மெரிட் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பாஸ் பண்ண முடியும் அண்ட் மோரோவர் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் க்ராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி நான் நேம் மென்ஷன் பண்ணல ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் நைன்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்காங்க நைன்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே படித்து முடித்து இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி அப்பேர் ஆகுறாங்க நியர்லி ஃபார்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸு ஒன் சிங்கிள் யூனிவர்சிட்டிலேருந்து ஹாஃப் தி ரேஷியோ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஃபஸ்ட் அட்டெம்ல க்ராக் பண்ணுறாங்க எப்படி முடிஞ்சது அப்போது ஃப்ரம் டே ஒன்னில் சி ரெண்டு ப்ரொஃபஷன் வந்து லைஃப் லாங் படிக்க வேண்டிய ப்ரொஃபஷனாக இருக்கும் ஒன்று மெடிசின் இன்னொன்று லா ரெண்டுமே அப்டேட்டட் ஆகிட்டே இருக்கும் என்றைக்கும் டே டு டே வந்து லைஃப்பில் வந்து லா வந்து புதுசு புதுசாக சட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டே டு டே அப்டேட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதுக்காக தான் நிறைய டாக்டர்ஸுக்கே வந்து நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸு செமினார்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது அப்ராட் போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜராக வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா அவங்களோட அக்காடமிக்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பேசிக் சப்ஜெக்ட்ஸில் அவங்க எந்தளவு தரவாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்களால ஈஸியாக வந்து எந்த கண்ட்ரியில் படித்தாலும் இந்த கண்ட்ரியில் படித்தா பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது அந்த கண்ட்ரியில் படித்தா பாஸ் பர்ச அப்படி எதுவுமே கிடையாது அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அப் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ இந்தியாவில் என்ன நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே சேம் அனாட்டமி அதே சேம் ஹியூமன் ஃபிசியாலஜி இதே சேம் சப்ஜெக்ட்ஸு சேம் புக்ஸ் தான் வந்து அப்ராட்லேயும் இருக்குது அப்போது தே ஹாவ் டு எக்யூப்டாக இருக்கணும் அவங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நாலேஜாக நாலேஜபுளாக இருக்கணும் புக்ஸு இந்த புக்ஸில் சிலபஸில் இல்லாதது எந்த கொஷின்ஸும் கிடையாது வெறும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொஷின்ஸ் தான் ரிலேட்டட் டு இந்தியன் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு ஸோ சப்ஜெக்ட்ஸ்லேருந்து தான் ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சூஸிங் மெடிக்கல் இன் அப்ராட் பட் எந்த கண்ட்ரியில் பசங்க போய் படிக்கிறதுக்கு தே ஆர் வெல்லிங் எந்த கண்ட்ரிஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ஆர் சூஸிங் சார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யா தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு பிகாஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸுக்கு அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் நிறைய ஹெல்த்து ரிலேட்டடாக இருக்கலாம் டெக்னாலஜிக்கல் வைஸ் சப்போர்ட்டாக இருக்கலாம் சோவியத் இது ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டீஸுக்கு முன்னாடி நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரீ எஜுகேஷனுக்காக ரஷ்யா வந்து போயிட்டுருந்தாங்க அண்ட் ஸ்டில் நவ் ஆல்சோ மெனி கோர்சஸ் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தே வில் கெட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இன் வென் தே ஆர் ஸ்டடிங் இன் தேர் ஓன் லாங்குவேஜ் அப்போது ரஷ்யன் லாங்குவேஜில் படிக்கும் போது அவங்களோட டியூஷன் ஃபீஸே இல்லாமலே ஸ்காலர்ஷிப்பில் படிக்க முடியும் பட் ஆஃப்டர் நைன்டீஸுக்கு பிறகு ரஷ்யா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்ருக்காங்க ஈவன் வி ஆர் டூயிங் அட்மிஷன்ஸ் ஃபார் ரஷ்யா ஒன் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யா போயிட்டுருக்காங்க உஸ்பெகிஸ்தானை சூஸ் பண்ணுறாங்க ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இந்தியாவிலேருந்து அதிகம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யா போனாலும் செகண்டு வந்து உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் சென்ட்ரலேஷியன் கண்ட்ரிஸ்ன்னு இதை நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஜார்ஜியா போயிட்டுருக்காங்க அர்மேனியா போகிறாங்க பெலாரஸ் மல்டோவா அதே மாதிரி செர்பியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போஸ்னியா இந்த மாதிரி பங்களாதேஷ் பக்கத்துலேயே இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பங்களாதேஷ் போகிறாங்க நேபாள் போயிட்டுருக்காங்க அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலையும் எஜுகேஷன் வைஸு சேம் சிலபஸ்ஸு டபிள்யூஹெச்ஓ என்எம்சி என்ன நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் எல்லா இடத்துலையுமே இங்கே என்ன நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே தான் எல்லா கண்ட்ரிஸ்லேயுமே ஃபாலோ பண்ணுறது இப்போ என்எம்சி சொல்கிறது படி அந்த கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியோட பேஷன்ஸு சிஆர்இரை வந்து கம்பல்சரி ரொட்டேஷன்ஷிப் வந்து பண்ணணும் அப்போது இதெல்லாமே வந்து எந்த கண்ட்ரியில் அலோவ் பண்ணாங்க எந்த கண்ட்ரியில் லைசென்ஸ் ஈஸியாக கிடைக்குது இதெல்லாம் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட்ரி சூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மி அப்படின்னு சொன்னால் ரஷ்யா தான் ஸோ அதுக்காக ரஷ்யா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு எல்லா பேரண்ட்ஸுமே போகிறது ரஷ்யா தான் அதுக்காக வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது அதனால் வந்து ஸ்டடீஸ் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குமோ அப்படின்றதெல்லாம் இல்லை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி கீழே அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்லி சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் ஸோ இஸ் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஏக்கர்ஸ் கேம்பஸ் அந்த மாதிரி தான் பெரிய பெரிய நம்ம ஊரில் நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி இப்போ நான் பாண்டிச்சேரி பேஸ்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேம்பஸோட டோட்டல் ஏக்கர்ஸ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் தான் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் ரேடியஸு அப்போது ஒரு த்ரீ தௌசண்ட் ஏக்கர்ஸ் பெரிய கேம்பஸ்ஸு அந்த கேம்பஸில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸும் செப்ரேட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும் ரேடியாலஜின்னு சொன்னால் செப்பரேட் ரேடியாலஜி மட்டும் செப்பரேட்டாக இருக்கும் இப்போ கார்டியாலஜின்னு சொன்னால் கார்டியாலஜிக்கு செப்பரேட் பிளாக் இருக்கும் ஸோ ஒவ்வொன்று ஒவ்வொரு ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸு செப்பரேட் பில்டிங்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நிறைய இன்னும் வாஸ்ட்டாக வந்து அந்த சப்ஜெக்டில் இன்டெப்த்தாக வந்து போய் படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ட்ஸ் காலேஜுனாக்கா ஃபார்ட்டிஸ் டூ ஒன்று இருக்கும் ஃபார்ட்டியில் சிக்ஸ்டீஸ் டூ ஒன் இருக்கும் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் மெடிசின் ஒன் ஃபிஃப்டி இஸ் டூ ஒன் ப்ரொஃபஸர் இருப்பாங்க அங்கே அப்படி கிடையாது ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து ஒரு பேட்ச்சு ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க அந்த ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க இப்போது அனாட்டமி ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமிக் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டூ ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி டூ ஹவர்ஸ் அனாட்டமி கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூ ஹவர்ஸ் வந்து வெறும் ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க செப்பரேட் செப்பரேட் பேச்சஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ பர்சனலைஸ்டு அவங்களுக்கு வந்து சாய்ஸஸ் டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேர் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணாக்கா அதை சொல்லிக் கொடுக்குறதும் ரொம்ப டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கேரிங்காக வந்து சொல்லிக் கொடுக்கறதுலேயும் பெஸ்ட் ஆப்ஷன்ஸு அப்ராட் இருக்குது அப்படின்றது தான் ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ அப்ராட் ஸ்டடீஸ் அங்கே போய் ஒரு படிப்பு படிக்கணும்னாலே செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் திங் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு கைடன்ஸ் தரீங்க இன் ஃபினான்ஷியல் வே ஒரு பேசிக்காக என்ன கேட்டால் வந்து ஃபார் எம்பிபிஎஸ் ஸ்டடிஸ் அப்படி போகிறவங்க லோன் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு பிகாஸ் லோன் ஆப்ஷன்ஸு பெருசாக வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றது ஒன்று பெரிய அளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் அந்த அளவுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் இல்லாத ஒரு பட்ஜெட் கிடையாது என்னென்னா ரெண்டு செமஸ்டராக வந்து நீங்கள் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்குமே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா அப்படின்னு சொன்னாக்கா ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ஃபஸ்ட் இயர் அவங்க போகிறதுக்கு வந்து இன்க்ளூடிங் ஃப்ளைட்டு இன்க்ளூடிங் கன்சல்டேஷன் எவ்ரித்திங் எல்லாம் அவங்களோட ஒன் இயர் ஃபுட்டு எல்லாமே சேர்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் லேக்ஸ்லாம் முடிஞ்சிடும் இட் டிபெண்ட்ஸ் கண்ட்ரி பொறுத்து இப்போ உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஓவரால் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் யூனிவர்சிட்டி வைஸ் டிஃப்ரெடி டிஃபர் ஆகலாம் ஆவரேஜாக வந்து ரொம்ப லீஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்டல் மீன்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் இஃப் இட் இஸ் இன் ப்ரைவேட் ஹாஸ்டல் மீன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் இயர் அப்போது மந்த்லி ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து பெர் மந்த் வந்து எயிட் டு டென் தௌசண்ட் யூனிவர்சிட்டில் இருக்கிற மெஸ்ஸு நீங்கள் யூஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இட் வில் கம் அரௌண்ட் டென் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் பர் மந்த்த் அப்படின்னு அப்போது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் நாட் எக்ஸீடிங் ஃபைவ் லேக்ஸு சிக்ஸ் இயர்ஸ் என்டையர் ஸ்டடீஸ் வந்து ரஷ்யா அப்படின்னு சொன்னாக்கா டியூஷன் அண்ட் ஹாஸ்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லேக்கில் இருக்கலாம் அண்ட் வென் கம்பேர்ட் டு லிவிங் காஸ்ட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போகிற எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாட் எக்ஸீடிங் தேர்ட்டி லேக்ஸ் அப்போது மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக் வந்து ஆவரேஜாக வந்து இருக்கும் அப்படின்றது அது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி உஸ்பெகிஸ்தானா டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் யூரோப் கண்ட்ரிஸ் நீங்கள் இப்போ யூரோப்னால் க சங்கன் கிடையாது செர்பியா போஸ்னியா அதே மாதிரி ரொமானியா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வந்துடும் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்து தான் வந்து அண்ட் ஓவர் ஸ்டூடெண்ட்டோட அவங்களோட வே ஆஃப் லிவிங் சில பேர் வந்து நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்வாங்க அந்த மாதிரி யோசிச்சாங்கனாக்கா ரொம்ப ஜாஸ்தியாக போகும் காஸ்ட் ஆஃப் லிவிங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இது நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ லாஸ்ட் ஒன் இயராக யூகேல போயிட்டு அவங்களுடைய பிஜிஸை பர்சியூவ் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் இங்கே விலவாசி எல்லாமே ஏறி போயிடுச்சு எங்களுக்கு எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு ஸோ அதனால தான் நான் இந்த கேள்வி கேட்டேன் ஆல்சோ நீங்கள் முன்னாடி மென்ஷன் பண்ணீங்க நம்ம ஊரில் இருக்க அதே நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் தான் அப்ராட்லேயுமே வந்து கொடுக்குறாங்க ஃபார் மெடிக்கல் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் சேம் எல்லாமே தான் இருக்கும் பட் என்ன டிஃப்ரென்ஸ்க்காக அப்ராட் சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒன் சிஆருக்கு வந்து வந்துடும் ஸோ எல்லா சா நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னென்னா ஃபோர் இயர்ஸ் முன்னாடி கால் பண்ணி பேசியிருந்தாங்க அப்போது அன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு கிராமத்து சர்க சர்க்கம்சன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்போது அவங்க வீட்டில் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தாங்க நான் அப்ராட் போய் எம்பிபிஎஸ் எனக்கு வந்து பேஷன் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனில் வந்து நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அவங்க வீட்டில் அலோவ் பண்ணல நர்சிங் வந்து சூஸ் பண்ணி முடிக்க போகிறாங்க இந்த பிப்ரவரியோட முடியுது அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டு திரும்ப எனக்கு கால் பண்ணுறாங்க என்ன ஞாபகம் இருக்கா சார் ஏன் சொல்லுங்கள் அப்படின்னு தெரியும் என்ன கால் பண்ணியிருக்கீங்களே சொல்லுங்கள் என்ன ஆப்ஷனுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ அவங்க கேட்டது என்னென்னா நான் திரும்ப எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்போ நான் சொன்னது பெட்டரு ஏமா நர்சிங் இல்லை என்னோட பேஷன் வந்து டாக்டர் ஆகணும் ஸோ அன்னைக்கு வீட்டில் அலோவ் பண்ணல இப்போ வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களே அப்போது வீட்டில் சொன்னதுக்காக நான் இதை படித்தேன் இப்போ நான் என்னோடய பேஷனுக்காக நான் படிக்கணும் ஸோ காஸ்ட்டு மற்றது காஸ்ட்வைஸ் எது அஃபோர்டபுளாக இருக்கும் அப்போது நான் அந்த நான் வந்து என்னோடய ட்ரீம் இதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இது கம்ப்ளீட் பண்ணாமல் விட முடியாது ஸோ ஐ ஹாவ் டு பர்சியூ எம்பிபிஎஸ்இன் அப்ராட் அட்லீஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னோடய வில்லேஜில் நான் வந்து என்னோடய ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றது தான் அவங்க கேட்டது அண்ட் ரீசெண்டாக நாங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வெளியில் போகும்போது அப்போது ஒரு ஃப்ரெண்டு நான் பார்த்தேன் அப்போது அவங்க ஒய்ஃப் வந்து எம்எஸ்சி எல்லாம் முடிச்சுட்டாங்க ஒரு குழந்தை இருக்குது பட் ஆனால் வந்து நீட் அப்பியராக இருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் அப்ராடில் முடிச்சுட்டு வரணும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது கனவு இருக்குது எப்படியாவது அவங்க அவங்க வில்லேஜில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதனால் அப்ராடு வந்து காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் தான் வருது அப்படின்றது வந்து அங்கே ஏற்கனவே ஃப்ரீ எஜுகேஷன் இருந்த கண்ட்ரிஸு அண்ட் ஸ்டில் தே ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் மெனி அன்டெவலப்டு கண்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது தே நல்ல மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நல்ல ரேங்கிங்கில் வராங்க அப்படின்னா

அதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் யூஜி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து அபவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் ஃபார் ஃபார் பிஜி போகணும் அப்படின்னு சொன்னால் ஐஎல்ஸில் வந்து மினிமம் ஸ்கோர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் செவன் வந்து பெட்டர் ஃபார் பெட்டர் அவங்களுக்கு ஈஸியாக வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு அதே யூரோப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்டில் டுடே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் போதும் ஐஎல்ஸு

ஃபார் ஜெர்மன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மினிமம் அவங்களோட லிவிங் காஸ்ட் நீங்கள் அங்கே போயிட்டு படிக்கிறதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போது அவங்க சாப்பாட்டுக்கும் தங்கிற செலவுக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நியர்லி வந்து இட் கம்ஸ் அரவுண்டு டென் லேக் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அந்த அமௌண்ட்டு மந்த்லி வந்து ஸ்டூடெண்ட்டோடைய எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க வித்ரா பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஏ ரீச் த தே கேன் வித்ரா ஃப்ரம் த அதே மாதிரி Italy, uh, IMAT exam, I will Italy you. For MBBS, they can go uh, free education, they can uh, apply for 5 to 10 universities. Okay. So, in the university level, based on their score, uh, they can uh, get admission in uh, Italy also. So, IMAT it's only for Italy? Yeah, only for Italy. So, so uh, uh, are in the countries, IELTS, TOEFL, the okay. GRE, the so, okay. uh, exams. கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கண்ட்ரிஸுக்கு இருக்கிற க்ரைட்டீரியா கிளியர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்றது தான் ஃப்ரீ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறது தான் பிகாஸ் வந்து என்னென்னா நீங்கள் யூரோப்பில் வந்து டுவெண்ட்டி எயிட் கண்ட்ரிஸ் இருக்குது நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜெர்மனில் வந்து அதிகம் அப்படின்னு சொன்னால் செக் ரிப்பப்ளிக்கில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு எம்பிஏ இருக்குது தட் டூ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை லட்ச ரூபா நம்ம ஊரில் கூட அந்த காஸ்ட்டுக்கு இன்றைக்கு அதே யூரோப்பில் நம்ம படிக்க முடியும் டூ இயர்ஸ் ஸ்டடி பீரியடு டூ இயர்ஸ் ஸ்டடி பீரியடு அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ஆஃப் செக் ரிப்பப்ளிக்லாம் வந்து ரொம்ப லிவிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற கண்ட்ரிஸ் தான் லித்வானியா லாட்வியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் கம்ஸ் அரவுண்டு ஃபைவ் தௌசண்ட் யூரோஸ் சிக்ஸ் தௌசண்ட் யூரோஸு ஃபார் இன்ஜினியரிங் பிஜி அப்போது அங்கெல்லாம் வந்து நம்ம போகும்போது நமக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஒரு ஃபைவ் லேக் டியூஷன் ஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து லிவிங் காஸ்ட்டு தான் ஓவரால் வரும் அண்ட் ஈஸிலி தே கேன் கெட் பிளேஸ்டு ஆல்சோ இன் மெனி கம்பெனிஸ் ஈஸியாக வந்து அவங்க ஜாப் வந்து ஆஃப்டர் ஸ்டடீஸ் வந்து அவங்க படித்த ஃபீல்ட்லேயே வந்து ஈஸியாக பிளேஸ் ஆகிட முடியும் அப்படின்றது அண்ட் ஓவர் வந்து ஆஃப்டர் பேண்டமிக் வந்து என்னென்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு வாண்டட் கோர்ஸஸாக வந்து அப்படின்றது தான் நியர்லி சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியர்லி எயிட்டீன் லேக் வேக்கன்சிஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு வந்து இருக்குது அப்படின்றாங்க அப்போது அது ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி போகலாம் அப்படின்றது அதேமாதிரி டைம் இன்ஜினியரிங் இருக்குது அஜர்பைஜான்லாம் பைஜான்லாம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் தான் பர் இயர் ஃபீஸே வரும் ஸோ டைம் இன்ஜினியரிங் இருக்குது பெட்ரோலியம் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது ஸோ இன்க்ளூடிங் இந்தியாவில் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து இப்போது ஃப்ரான்ஸில் நிறைய வாண்டட் இருக்கிற ஒரு டிகிரி வந்து என்னென்னா பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் ஓகே பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்க்கு ஒரு நல்ல வாண்டட் வந்து இருந்துகிட்ருக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது அது கோர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டூரேஷன் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் டிகிரி இருந்தால் போதும் ஸோ சில கோர்சஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற கோர்சஸா மாறும் அப்படின்றதுதான் ஸோ அப்போது இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது எல்லா இடத்துலையும் காமனாக வந்து போச்சு நம்ம ஊர்லயும் இருக்க நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் வந்துருச்சு எக்ஸலன்ஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் வந்துருச்சு அப்ராட்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ புதுசாக ஒரு சில கோர்ஸஸ் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்றது தான் அதுக்கு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம் டைமுக்கு சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் வந்து நிறைய வாண்டட் இருக்குது அது சூஸ் பண்ணலாம் ஃப்ரான்ஸ்லாம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் யூரோஸுக்கே வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இன் இன்ஸ்கர்ட் ஆஃப் பாரிஸ் அப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நைன் தௌசண்ட் யூரோஸ் லிவிங் எக்ஸ்பென்ஸ் வரும் 12,000 தௌசண்ட் யூரோஸ் மினிமம் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் அப்போ அவுட்ஸ்கட் ஆஃப் பேரிஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது லிவிங் காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தே வாண்ட் டு எப்படியாவது ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு எப்படியாவது ஜாப் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறவங்க நிறைய அந்த மாதிரி கோர்சஸ் இருந்துட்டு மெடிக்கல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் ஆக்சுவலி பட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கண்ட்ரியை மோஸ்டா சூஸ் பண்றாங்க அண்ட் இன்ஜினியரிங்ல தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இல்லையா மெக்கானிக்கல் இருக்கு சிவில் இருக்கு நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்லாம் எனக்கு கேட்கறதுக்கு புதுசா இருக்கு ஸோ அப்போ எந்த இன்ஜினியரிங் பிரான்ச்சை ரொம்ப மோஸ்டா விரும்பி சூஸ் பண்ணி போய் படிக்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஜாஸ்தி படிக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் ஃபீல்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அதிகம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இருக்குது அதே அது இல்லாமல் வந்து நிறைய புது புது கோர்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது நானோ சயின்ஸ் இருக்குது பயோடெக்னாலஜிக்கு வந்து குளோபலி வந்து நல்லா வாண்டட் இருக்குது பிகாஸ் ரீசென்ட்லி ஐ விசிட் டு மலேசியா அப்போ மலேசியால பாத்தீங்க அப்படின்னா தேர் கிவிங் அமெரிக்கன் டிகிரி டிரான்ஸ்பர் ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராமோட இது என்னன்னா மெயினா வந்து யார் சூஸ் பண்றா அப்படின்னா நேபாள இருந்து ஸ்ரீலங்கால இருந்து சார்க் கண்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகம் வந்து மலேசியால இருக்கிறது இப்போ சார்க் நேஷன்ஸ்ல இருந்து போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது என்னன்னா யூஎஸ் ஈஸியா போறதுக்கான ஒரு கேட்வேவா மலேசியா வந்து வச்சிருக்காங்க அண்ட் வெனைவாஸ் இன்சைட் த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி விசிட் பண்ணும்போது அப்போது அவங்க சொன்னது என்னென்னா பயோடெக்னாலஜி ஃபீல்டுக்கு வந்து நிறைய பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு நிறைய பிஜி கோர்சஸ் எம்எஸ் வந்து எல்லாம் நல்லாவே ரொம்ப அஃபோர்டபுள் ப ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து யூரோப்பை போகலாம் பிகாஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பிஜி

நம்ம சென்னையில இருந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாத்துருக்கேன் ஓகே சோ யூஎஸ்ல பிஹெச்டி வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஓகே சோ பொதுவா நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ராட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் பிகாஸ் ஆஃப் அந்த லாங்குவேஜ் கஷ்டம் அப்படின்றதுனால இல்லை லாங்குவேஜ் கஷ்டம்லாம் என்ன கேட்டால் சொல்லவே மாட்டேன் நான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்தேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும் ஆனால் தமிழ் மீடியத்துலேருந்து வந்தாலும் ரொம்ப லாங்குவேஜில் வந்து ரொம்ப ஹைலி வந்து டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஈவன் இஃப் ஐ வாண்ட் சம் கண்டென்ட் வந்து நான் வந்து தமிழில் நான் சொல்கிறேன் எனக்கு இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னாக்கா தே வில் டூ வெரி வெரி மச் பெட்டர் தேன் மீ என்னை விட அதிகமாக வந்து அவங்க நல்லாவே பண்ண முடியும் ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் வந்து அப்படி வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு அப்ராட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் யூகேல யூஎஸ்ல எல்லா கண்ட்ரீஸ்லேயும் செட்டில் ஆனவங்க பல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்க நான் அது கேட்டதுக்கான காரணம் என்னென்னா ரூரல் சைடில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே அந்த ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நம்மளால வந்துட்டு ஒரு அப்ராட் ஸ்டடிஸ் ப்ரிஃபர் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அதுக்கான கேள்வியாக தான் அது இருக்கு இல்லை நிறைய பேர் வந்து கிராமத்துல இருந்து தான் நீங்கள் வந்து எனக்கு வந்து சேலத்துல இருந்து ஒரு மேடம் இருக்காங்க பேரண்ட்டு அவங்களுக்கு அப்ராடு ஸ்டடீஸை பற்றி தெரிஞ்ச நாலேஜ் வந்து அவங்க வந்து பெருசாக படிக்கல அநேகமாக அவங்களும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணு அப்ராடில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஐஎல்எஸ் எக்ஸாம்லேருந்து கிரிஞ்சின்னு ம கண்டு அவங்க வந்து நம்மளை பூமருன்னு சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸும் வந்து யூடியூப் வந்து பார்த்துட்ருக்காங்க நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது பேசிக்காக அப்ராடை வரைக்கும் அப்ராடு போய் படிக்கணுமா அப்படின்ற ஒரு பயம்ன்றதெல்லாம் இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிறவங்க நிறையா இன்னும் கேட்டால் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி இந்த யூனிவர்சிட்டி இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் இந்த டிகிரி கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் கிராமத்தில் இருக்காங்க வில்லேஜ் சைடில் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அப்படின்றதெல்லாம் இல்லை வில்லேஜ் பே ரூரல் பேக்ரவுண்டாக இருந்தாலும் தேர் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து நல்லா டெவலப் ஆகி அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது நாமளும் அப்டேட் ஆக வேண்டிய தேவை இருக்கு ஈவன் டே டு டே லைஃப்பில் எல்லாருமே அப்டேட் ஆக வேண்டிய தேவை இருக்கு ஓகே சே இப்போ அப்ராட்லெஸ் ஸ்டடீஸோட ஸ்கோப் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம் பட் ஆனால் ஜாப் ஆப்பர்சுனிட்டீஸ் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து ஜாப் பர்சீவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிச்சிட்டாலே அப்படியே அங்கேயே வேலையை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்க போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது ஃபாரினில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஜேபிஆரில் ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு வந்தாங்க அநேகமாக அவங்க இப்போ சுவிட்சர்லாண்டில் இருப்பாங்களா இல்லை ஜூரிச்சில் இருக்காங்களான்னு எனக்கும் தெரியல வாட்ஸ்அப்பில் தான் எப்போயாவது கான்டெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டு போகும்போதே சொன்னது என்னென்னா ஆனால் இந்த இந்தியாவிலேருந்து வந்து இதோட போயிட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யூரோப்புக்கு அப்படினிங்கனாக்கா அங்கே மீட் பண்ணலாம் நான் அப்படியே அங்கேயே வந்து ஜாபை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் தான் என்னோடய கெய்மே அதனால் நான் வந்து திரும்ப வருவேனான்னு தெரியாது பை பை டாட்டா பாய்பாய்ன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் இருக்காங்க அப்ராட் போயிட்டு படிச்சுட்டு திரும்ப இங்கே வந்துட்டு பெருசம் அந்த ஸ்டடீஸுக்கு ரிலேட்டாக வந்து இங்கே ஒரு சேல்ரி இல்லை அப்படின்ற ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆல்ரெடி வந்து பிஜி வந்து ஃப்ரான்ஸுக்கு போனார் ஃப்ரான்ஸில் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாப்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் அவன் கே ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்னென்னா போகும்போது என்னென்னா சில பேர் வந்து அண்ணா நான் இங்கேருந்து போயிட்டேன் வீடு ஏதோ செலவு பண்ணி நான் அனுப்பிட்டாங்க நான் வந்து எப்படியாவது வந்து இங்கே ஜாப் வந்து கிடச்சி செட்டில் ஆகணும் அப்போது எனக்கு கிடைச்ச எல்லா வேலையுமே நான் பார்த்தேன் எல்லா வேலையும் நான் எதையும் வந்து நான் வந்து ஐயோ நாம் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறோம் பிஜி படிக்கிறோம் அப்படின்லாம் நான் யோசிக்கல எல்லாத்தையும் ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் நான் வந்து ஒரு செஸ் கோச்சாக இருக்கேன் நீ என்ன தம்பி சொல்கிறேன் அப்படின்னு சீரியஸ்லியே நான் வந்து ஒரு மூணு நாலு கிளப்ஸ்க்கு வந்து நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் யூரோஸ்க்கு மேல பர் மந்த் வந்து இன்கம் இருக்கு அதனால நான் ஏன் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க நான் கேட்ட கேள்விக்கான பதில் ஆக்சுவலி தான் ஏன்னா நிறைய பேர் அப்ரோட் போயிடுறாங்க பட் அகைன் இந்தியாவுக்கு வரதுக்கான மனசு அவங்களுக்கு இல்ல பிக்காஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஜாப் ஆப்பர்ஷனிட்டி ஸோ எந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல போய் பசங்க டிகிரிஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றினா நிறைய விஷயங்கள் பேசியாச்சு போத் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் பட் இப்போ வந்து காசு செலவு பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு வெளிநாடு வரைக்கும் போயிட்டு படிப்பு மேற்கொள்கிறாங்க பட் அவ்வளோ காஸ்ட் கொடுத்து படிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற கேள்வி பல பேரண்ட்ஸோடைய மத்தியில் இருக்கும் ஸோ அதுக்கு அனுப்புது பொதுவாகவே வந்து மேற்கத்திய நாடுகள் அப்படின்னாலே வந்து அப்ரோட ஃபாரின் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்வான்ஸ்டாக தான் இருக்காங்க அப்படின்றது நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே சரி நீங்கள் புதுசாக ஒரு கண்டுபிடிப்புகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸை இப்போ ஃபைவ் ஜி நெட்ஒர்க் நெட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நமக்கு முழுசாக எல்லா கிராமங்களுக்கும் போய் சேர்ந்துருக்கான்னு கேட்டால் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் பார்த்துட்டாங்க ஸோ அட்வான்ஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் இயர்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா இன்னும் பத்து வருஷம் ஆகும் இந்தியாவில் நமக்கு அந்த அந்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரதுக்கு ஏன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கலாம் டிஜிட்டலைஸ்டு புக் டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கலாம் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடிலேருந்தே இருக்காங்க அதே மாதிரி மிஷினரிஸ் வைஸ் டெக்னாலஜி வைஸ் எல்லாமே வந்து அப்ராட் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்படின்றது பொறுத்த வரைக்கும் அப்ராட் பொறுத்த வரைக்கும் அண்ட் மற்றபடி இப்போ மெடிக்கல் மெடிக்கல்னு எஸ்பெஷலி எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ ஒரு டாக்டருக்கு படிக்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது ஏதாவது விஷயங்கள் வந்து வழங்குறது அந்த மாதிரி எதாவது இருக்கா ஃபார் எம்பிபிஎஸ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா எஸ்பெஷலி காமன்வெல்த் கண்ட்ரிஸ் காமன்வெல்த் கண்ட்ரிஸாக இருக்கலாம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு நீங்கள் வந்து கிளாஸஸை வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் டெக்ஸ்ட் புக் வாங்கி நாங்கள் ஃபஸ்ட் இயருக்கு வந்து புக்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக் கொடுத்துட்டு அனுப்போம் ஏன் ப்ரோ எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் எங்களுக்கு இதில் ஆப்பிள் ஐஃபோனில் ஐபேடில் நாங்கள் பார்க்குற மாதிரி எங்களுக்கு நோட்ஸாக வந்து கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் கேட்பாங்க பசங்க பொறுத்த வரைக்கும் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற டீச்சிங் இது மெத்தடாலஜி எல்லாமே வந்து என்னென்னா டிஜிட்டல் டிஜிட்டலைஸ்டாக தான் இருக்கும் கிளாஸ் ரூம்ஸு லேபரேட்டரிஸு எல்லாமே வந்து என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நிறைய கொலாபரேஷன்ஸு வேர்ல்டு வைடு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் கூர்ஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூர்ஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் வேக்சின் வந்து கண்டுபிடிச்ச அந்த யூனிவர்சிட்டியில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம் தௌசண்ட் ப்ளஸ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரல் ஏஷியாவில் உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா தாஷ்கன் மெடிக்கல் அகாடமி தாஷ்கன் பீடியாட்ரிக் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டு தாஷ்கன் மெடிக்கல் அகாடமி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்சைட் த கேம்பஸ் இருக்குது அப்போது பேஷண்ட் இன்ஃப்ளோவும் அதிகம் இருக்கும் தாஷ்கன் பீடியாட்ரிக் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டு சேம் சிட்டி கேம்பஸ் தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்சைடு யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் மீன்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு நம்ம அளவுக்கு கூட அதை விட பெரிய அளவுக்கே இருக்கிற அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ மெடிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு வந்து பொதுவாக வந்து டவுட்ஸ் வந்து எப்பயுமே மெடிக்கல் எஜுகேஷன் மட்டும் கிடையாது பிஜிக்கு ஆல்சோ பேரண்ட் வில் ஹேவ் ஆல்வேஸ் டவுட்ஸு எப்போயுமே எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஜி வந்து நீங்கள் வந்து பிஜி வந்து ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் யூகே அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுறிங்க அப்படின்னா மினிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் அட்மிஷன் லெட்டர் எல்லாம் எடுத்துடலாம் வித் இன் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸு இல்லை ஒன் வீக்கில் வந்துடும் ஃபிஃப்டீன் டேஸில் பட் அதுக்கடுத்து இருக்கிற ப்ராசஸ் விசா ப்ராசஸிங்கு அவங்க டாக்குமெண்ட் அப்போஸ்டில் அட்டஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணி வர்றதுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸு இப்போ செப்டம்பர் அவங்க போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் மே தே கேன் சூஸ் இஃப் தேர் கோயிங் ஃபார் ஜான்வரி இன்னும் பெட்டராக இருக்கும் பிகாஸ் ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் வந்து விசா ஸ்லாட்டு கிடைக்கிறதுல டிலே ஆச்சு அப்போது அவங்களோட அட்மிஷன் வந்து யூனிவர்சிட்டி என்ன சொல்லிட்டா டிஃபர் டு செப் செப்டம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான் பிகாஸ் இந்த டேட்டு டெட்லைக்குள்ளே வரல இந்த டைம்குள்ளே ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ள ஸ்டூடண்ட் ரீச் ஆகலைன்னா தே ஹாவ் டு ஸ்கிப் ஃபார் செப்டம்பர்

செப்டம்பர் இன்டேக் இருக்குது ஜான் இன்டேக் இருக்குது அதே மாதிரி ஏப்ரலில் ஒரு இன்டேக் வரும் இட் டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கண்ட்ரிஸ் இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்டேக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி வைஸ் வந்து டிஃபர் ஆகும் யூனிவர்சிட்டி வைஸும் இன்சைட் தட் கண்ட்ரி ஆல்சோ யூனிவர்சிட்டி வைஸு நிறைய டிஃபர் டிஃபரன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ நாட்கள் வந்து தேவைப்படும் ஃபார் எம்பிபிஎஸ் இட்ஸ் ஜஸ்ட்

பிகாஸ் நிறைய ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்கில் கூட வந்து என்டைய ப்ராசஸ் கெட்டிங் டிலே இப்போது நம்மளும் மேக்ஸிமம் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் பா பார்க்கணும்னு நினச்சாக்கா கூட ஃப்ரம் த எம்பசி சைடு இட் வில் கெட் டிலே பிகாஸ் ஜெர்மன் போகணும் அப்படின்னா ஈஸியாக போயிட முடியாது அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டு பி யூஜி மார்க் லிஸ்ட் எல்லாமே வந்து ஜெர்மன் எம்பசிக்கு அனுப்பி அங்கே வந்து அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் அப்படின்றத அந்த கன்சர்ன் யூனிவர்ஸ்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஈக்குவன்ஸ் சர்டிஃபிகேட் ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து முன்னாடிலாம் வந்து என்னன்னா ஒன் மந்தில் கிடச்சது இப்போது ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸு டைம் டிலே ஆகுது ஃபார் ஹங்கேரி எல்லாம் போகணும் அப்படின்னாக்கா போலீஸ் கிளியரன்ஸ்லாம் முன்னாடி கிடையாது இப்போ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிவிகேட்டுன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கு போலீஸ் கிளியரன்ஸ் கம்பல்சரி தேவை அப்படின்றாங்க ஸோ ஒரு ஒரு ப்ராசஸும் அப்டேட்டு சேஞ்ச் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒரு ஒரு கண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் முன்னாடிலாம் வந்து யூகே போகணுன்னா டிபெண்ட் வந்து கூப்பிட்டு போகலான்னு சொல்லுவாங்க இப்போ யூகேல வந்து டிபெண்ட் கிடையாதுன்றாங்க அப்போது நார்ம்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு நிறைய இந்தியன்ஸ் வந்து அதிகம் போயிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்றதுனால கனடாலாம் முன்னாடி விசா ஈஸியாக இருந்துச்சு இப்போ கனடா விசா கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றாங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரியோட நார்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொறுத்து டியூரேஷன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும் அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு இஷ்யூ எம்பசி வந்து டிலே பண்ணும் நம்ம என்ன சொல்லுவோம் டூ 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 வீக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் எயிட் வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் எப்படியாவது சீக்கிரம் அந்த மாதிரி எல்லாம் எம்பசி உள்ள எதுவும் நம்மளால இது பண்ணவே முடியாது ஸோ இப்போ அப்ராட்ல ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டோடைய சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் சர்டிஃபிகேஷன்ஸும் இம்பார்ட்டண்டா ஆமாம் நிச்சயமா ஆனால் மலேசியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிகிரி படிக்கணும் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட் இருந்தால் போதும் டுவெல்த் தேவை டுவெல்த் தேவைப்படாது டென்த்து டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தே கேன் கோ டு கெட்டிங் ஏ டிகிரி ஓகே வித் டிகிரி அந்த அமெரிக்கன் டிகிரி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் சொன்னால அது டூ இயர்ஸ் வந்து ப்ரீ டிகிரி ப்ரோக்ராம் அதுதான் டூ இயர்ஸ் ப்ரீ டிகிரி பண்ணிவிட்டு மேஜர் கிரெடிட்ஸ் வந்து இங்கே மலேசியாவில் பண்ணிடுவாங்க மினிமம் கிரெடிட்ஸ் வந்து யூஎஸில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க யூஎஸ் மட்டும் கிடையாது க்ளோபலி தேர் டை அப் வித் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் யூனிவர்சிட்டிஸ் ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் இருக்கு அப்படின்றது தான் ஓகே அண்ட் நீங்க ரொம்ப வருஷமா இந்த சக்சஸ்ஃபுல்லான மை யூனி பிரிட்ஜ் கன்சல்டென்சி நடத்திட்டு இருக்கீங்க ஃபார் ஓவர்சீஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் வெரிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் வருவாங்க ஏன்னா பக்கத்து ஊருக்கு படிக்க போகணும்னு சொன்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கேள்வி கேட்டு அனுப்புற ஒரு ஊரில் தான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் போது வெளிநாடுகளில் படிக்க வைக்கணும்னா நிறைய குவைரிஸ் உங்ககிட்ட வரும் இல்லையா ஸோ எந்த மாதிரியான குவைரிஸ் என்ன மாதிரியான டிஃபிகல்ட் குவைரிஸ்லாம் உங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்லுங்க என் பையனுக்கு தனியாக ரூம் தான் வேணும்னு கேட்டாலே இருக்காங்க சரி அதுவும் அரேஞ்ச் பண்ணி அதையும் வந்து இப்போ ப்ரைவசி என் பையன் நாலு பேரோட சேர்ந்து இருக்கலாம் மாட்டான் அதனால் வந்து தனியாகவே ரூம் வேணுன்னாங்க அப்படியும் வந்து ஒரு சில போகிற பேரண்ட்ஸும் இருக்காங்க இல்லை எனக்கு வந்து அந்த கண்ட்ரி நான் நானும் ப பசங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நான் யாரோட வந்து நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்கணும் அங்கே இருக்கிற பர்சன் யார் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் யார் இப்போ உஸ்பெக்னா என்னோடய பார்ட்னர் அங்கே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹீ வில் பி அவைலபிள் அப்போது ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாக்டர் இருக்கார் நம்மளோட இன்னொரு டாக்டர் வந்து டாக்டர் சந்தோஷன்னு சொல்லிட்டு பிஹெச்டி எமர்ஜென்சி மெடிசின் வந்து ரஷ்யாவில் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஹீ வில் பி அவைலபிள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜெர்மன் அவர் பர்சன்ஸ் ஆர் தேர் இன் ஜெர்மன் யூஏஇ பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சன்ஸ் இருக்காங்க ஃபார் மெடிசின் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வரும்போது பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சில பேரண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியும் இருக்காங்க லாஸ்ட் இயருக்கு கூட என் கூட வந்து ஒரு ரெண்டு மூணு பேரண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க வந்துட்டு ஒரு பேரண்ட்டு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் எடுத்து அட்மிஷன் பண்ணவங்களும் இருக்காங்க இட் அவங்களோட சேஃப்டி ஆ பிகாஸ் அதெல்லாமே விசிட் பண்ணி இந்தியன் மெஸ்ஸு இந்தியன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு தேடி போறவங்க இருக்காங்க பிகாஸ் எல்லா ஊர்லேயுமே நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் நீங்கள் நம்மளால் போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து நம்ம சர்வே பண்ணுறது இந்தியன் மெஸ்ஸு இந்தியன் ஃபுட்டு இல்லை அப்படின்னா சர்வே பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போது பேசிக்காக டுவெல்த்து வரைக்கும் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ராடில் ஒரு எம்பிபிஎஸ் அப்படிலாம் போகிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்தியன் ஃபுட்டு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் தே கேன் மேனேஜ் அதர்வைஸ் வந்து பசங்க மோஸ்ட்டாக வந்து ரஷ்யா பொறுத்த வரைக்கும் என்னென்னா வி வில் ப்ரிஃபர் செல்ஃப் குக்கிங் தான் யூனிவர்சிட்லேயே வந்து நீங்க ஹாஸ்டல்ல வந்து குக் பண்ணிக்கலாம் கேஸ் இருக்கும் காமன் கேஸஸ் வந்து ப்ரொவைட் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே குக் பண்ணிக்க முடியும் ஸோ பேசிக்காக ரஷ்யா போகிற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவோம் செல்ஃபாக குக் பண்ண தெரியுமா அப்படின்னு இல்லை எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மெஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸாக வந்து ஓகே சூஸ் பண்ணி ஸோ உங்ககிட்ட பேசுனதுலேயே நிறைய விஷயங்கள் எவ்வளோ கேள்விகள் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு அப்ராட் போய் படிக்கணும்னா அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒன் ஆர் கல்வி த்ரீ சிக்ஸ்டியில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற மை யூனி பிரிட்ஜ் ஸ்டடி அப்ராடைய சருடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாகவே ஒரு கன்சல்டென்சி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு கல்வி த்ரீ சிக்ஸ்டியில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஜீவிகா சைனிங் ஆஃப்